இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அன்லிமிட்டட் ரூம் கார்டு எடுக்க முடியும். நான் சொல்ற ட்ரிக்கை கேட்டிங்கன்னா கன்ஃபார்மா நீங்க எடுத்து நீங்க ஜாலியா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம். அதுக்கு அடுத்தது ரெஃபரல் கோடுக்குள்ள போயிடலாம். மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னா உங்களுக்கு ஏண்டி இப்படி கண்டுபிடிச்செல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணலாம். பாருங்க, ரூம் கார்டு ஒன்று கிளைம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததும் சீக்கிரம் கிளைம் பண்ணிடுவேன். எனக்கு மொபைல் நெட்ஒர்க் ப்ராப்ளம், ஸோ தான் ரொம்ப ஸ்லோவாக கிளைம் ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா இது மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது ஃபேக்குன்னு நினச்சி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் லைக்கை கொடுங்க, இது ரியல் தான். அப்படி உங்களுக்கு ப்ரூஃப் அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நீங்கள் லைவில் வந்து எனக்கு சொல்லித்தாங்க ப்ரோ புரியலை அப்படின்னு நீங்கள் அனுப்பினா கூட நான் லைவில் வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லித்தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போடுங்க. இப்போ ஒரே ஒரு ட்ரிக்கு தான், கரெக்டாக பாருங்கள். அஞ்சாம் லெவல் ஐடி எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அஞ்சாம் லெவல் ஐடியில் உள்ள யூஐடி எடுத்து உங்களோட மெயின் ஐடியில் கொண்டு போடுங்க. மெயின் ஐடினா உங்களோட செகண்ட் ஐடியா தான் சொல்கிறேன். மெயின் ஐடின்னு ஃபஸ்ட் ஐடியில் எப்போவுமே போட்டுறாதுங்க. ஏன்னா சில நேரம் இது சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஐடியில் போடுங்க. ஒரு 30 லெவலு, ஒரு 25 லெவலு, அது மாதிரி பட்ட ஐடியில் போடுங்க. ஓகேவா? மறக்காமல் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கீப் பைண்டிங் இருக்குது பாருங்கள், அதில் தான் உங்களோட பாட் ஐடி அந்த அஞ்சாம் லெவல் ஐடியில் உள்ள யூஐடி எடுத்து கொண்டு போடணும். ஓகேவா? உங்கள் மெயின் ஐடியில் நீங்கள் ரூம் கார்டு எடுக்க போகிறீங்க தெரியுமா, அந்த ஐடியில் கொண்டு அதில் கீப் பைண்டிங் இருக்கும், அதில் நீங்கள் கொண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட் ஐடிக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு போயிடும். அதை நீங்கள் அப்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கீழே பாருங்கள், லெவல் 5 போனால் நம்மளுக்கு அந்த டைமண்ட் ராயல் கிடைக்கும். நீங்கள் லெவல் 5 எடுத்த உடனே உங்களுக்கு கோல்டு ராயல், டைமண்ட் ராயல் எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் தொட்டுட்டே இருக்கலாம். நான் தொட்டுற மாதிரி நீங்கள் டைமண்ட் ராயல் எடுக்கலாம். அந்த நேரத்துக்கு அஞ்சாம் லெவல் ஐடியா போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கரெக்டாக காட்டை ஃபுல் பண்ண மாதிரி அப்போ நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் அஞ்சாம் லெவல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு ராயல் வவுச்சர் நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் 7 லெவலில் இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம வெப்பன் ராயல் எடுக்கலாம். அதே இடத்துல 9 லெவல், ஓகேவா, 9 லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் ரூம் கார்டு எடுக்கலாம். நீங்கள் அஞ்சாம் லெவல் ஐடியை வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும். எடுத்தோன்னே 6 லெவல், 7 லெவல் ஐடிக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சாம் லெவல் ஐடி வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு கரெக்டாக பைன் பண்ணணும். அந்த செகண்டே நீங்கள் பைன் பண்ணணும். மேலே போய் உங்களோட பாட் ஐடி உண்டு தெரியுமா, பாட் ஐடி யூஐடி எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் எந்த ஐடியில் ரூம் கார்டு எடுக்க போடுவீங்களோ அதில் நீங்கள் பைன் பண்ணணும். மேலே நான் சொல்லி தந்த தெரியுமா, அதில் நீங்கள் பைன் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ரூம் கார்டு எடுக்கலாம். எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கலாம். அஞ்சாம் லெவல் அப்படி நீங்கள் பைன் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் லெவலை கூட்டுங்க. 9 லெவல் வார வர கூட்டுங்க. 9 லெவல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்த உடனே ரூம் கார்டை இதே மாதிரி தொட்டு தொட்டு எடுங்க. ஓகேவா? மேலே கீப் பைண்டிங் இருக்குது தெரியுமா, பைனிங், அதில் கொண்டு போய் நீங்கள் அந்த யூஐடியை போடணும். அந்த பாட் ஐடி இருக்குது தெரியுமா, அந்த யூஐடியை கொண்டு போடணும். ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியலை ப்ரோ, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ப்ரோ, எனக்கு இதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு திங்கிங் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏண்டி லைவ் போட காத்துட்ருப்பேன். உங்களோட கருத்து, உங்களோட கமெண்ட்டுக்கேண்டி தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ லைக் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய லைக் கொடுத்து நிறைய ஷேர் போட்டே ஆகணும். எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுன்னா கண்டிப்பாக யூஸ் செய்யலை. திரும்பவும் உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக நான் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஃபேக் இல்லை, சத்தியமாக இது ஒரிஜினல் தான். நீங்கள் அன்லிமிட்டட் ரூம் கார்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் திரும்பவும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா உலகத்திலே பெரிய ஃபேமிலியாக உருவாகலாம். உங்களுக்கு இது மாதிரி பக்கு அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ கண்டிப்பாக வரும். இன்னும் பல பல பக்ஸ் இருக்குது. நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இப்போ வீடியோ போடுறேன். ஓகேவா? இது மட்டும் இல்லை, அந்த M1887 எடுக்கிறதா நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது, அந்த ஆளில் போட்டுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த ரூம் கார்டு ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ப்ரோ, எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் எனக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா சர்வர் டவுன் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் போய் எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் ஃபாஸ்ட்டாக போட்டேன். ஓகேவா? ஏன்னா சர்வர் டவுன் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் எடுக்க தொடங்கினாங்கன்னா ஸோ தான் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எல்லாமே கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.